பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். வருத்தப்படாதே தம்பி, ஐயப்பன் நம்ம கோவில் தொட்டில் திருவிழாவுக்கு வரேன்னு சொல்லியிருக்கான். கண்டிப்பா ஐயப்பன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. நிச்சயமா இந்த ஆத்தா அவனை உங்ககிட்ட கொண்டு வந்து சேப்பாப்பா. மாமா, நம்ம ஆத்தால நம்புங்க. இம்புட்டு தூரம் நீங்க உங்க தம்பி மேல பாசமா இருக்கீங்க. நிச்சயம் அவளே உங்களை சேர்த்து வைப்பா. என் தம்பி எப்படியாவது கண்ணுல காட்டாத்தா, எங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்த்துவையாத்தா. உனக்கு நான் வச்சிருந்த வேண்டுதல் எல்லாம் நான் நிறைவேற்றி வச்சிடறாத்தா. இவங்கெல்லாம் அவனை பார்த்தேன்னு சொல்றாங்க, நான் நம்புறாத்தா. ஆனா என் கண்ணுல காட்டாத்தா, என் தம்பி எப்படியாவது என் கூட சேர்த்து வச்சிடறாத்தா. உனக்கு எல்லா வேண்டுதலும் செய்யறாத்தா. என் தம்பி என் கூட சேர்த்து வச்சிரு. நிச்சயமா தம்பி வந்துருவான்ப்பா, வருத்தப்படாத. என்ன மேடம், ஏதாவது சொல்லணுமா? என்ன, ஏதோ சொல்ல வந்த மாதிரி இருந்துச்சே. தமிழ் ஏதோ பேச போக அப்படியே பேச்சு போக்குல விட்டுட்டியோன்னு தான் கேட்டேன். சொல்லுமா, நீ என்ன சொல்ல வந்த? இல்ல, நீயும் வெற்றிவேலன் சாரும் ஸ்கூல் கான்ட்ராக்ட் பத்தி பேசுனீங்களே, அத கேட்ட. அதுல என்ன முடிவு எடுத்திருக்க? அது ஆபீஸ் விஷயம் மாலினி, அது எதுக்கு நீ கேக்குற? இல்ல, ஆமா அதே மாலினி, நீ கேக்குற, அது நமக்கு எதுக்கு? நீ கொஞ்சம் அமைதியா இரு கிருஷ்ணா. சுந்தரி நீ சொல்லு, சும்மா தெரிஞ்சுக்க தான் கேக்குறேன், நீ சொல்லு. வெற்றிவேலன் சாரும் நானும் வேற யாருக்காவது டெண்டரை விட்டு அந்த ஸ்கூல் வேலையை முடிக்கலாம்னு முடிவெடுத்திருக்கோம். அதுல உனக்கு என்ன மாலினி பிரச்சனை? அந்த கான்ட்ராக்டா கிருஷ்ணா பேருக்க கூட. எனக்கா? கிருஷ்ணா நல்லா படிச்சுட்டு நீ சொன்னு மளிகை கடை வச்சு நடத்திட்டு இருக்கான். இத பண்ணி கொடுத்தனா நாங்களும் உன்னை வச்சு பெரிய ஆள் ஆயிடுவோம்ல. சரி மாலி, நான் யோசிச்சு சொல்றேன். தங்கச்சிமா. கிருஷ்ணா நீ கொஞ்சம் அமைதியா இரு, அதான் யோசிச்சுட்டு சொல்றேன்னு சொன்னால. நீ வா, காலையில பேசிக்கலாம். இல்ல மாலினி. வா கிருஷ்ணா. மாமா எப்படி இருக்கீங்க? மாமா இருக்காத்தா, நீ எப்படி இருக்க? என்னாச்சு மாமா, ஏன் ஒரு மாட்டுக்க பேசுறிய? உன் சின்ன மாமா ஐயப்ப நம்ம ஊர் கோயிலுக்கு குடும்பத்தோட வந்துட்டு போயிருக்காத்தா. மாமா வந்தாரா? வந்திருக்க, ஆனா நம்மள பாக்க வரல, நம்ம வீட்டுக்கும் வரல, நம்ம ஊர் கோயிலுக்கு வந்திருக்க. விஷயம் தெரிஞ்சு அவனை பார்க்கலாம் நான் அங்க போனேன், அதுக்குள்ள அவன் திரும்ப ஊருக்கு போயிட்டான். பூசாரி விசாரிச்சதுக்கு எங்க இருக்கேன்னு கூட சொல்லாம போயிருக்கேன். அவன் மனசுல என்ன வச்சிருக்கான்னு தெரியல. நம்ம ஊர் கோயில் வரைக்கும் வந்திருக்கேன், நான் என்ன பாக்கணும்னு தோணல பாத்தியா? மாமா வருத்தப்படாதீ மாமா, இது வரைக்கும் சின்ன மாமாவை பத்தி எந்த விவரமும் தெரியாம இருந்துச்சு, இப்ப அவர் குடும்பத்தோட இருக்காருன்னு தெரிஞ்சிருச்சுல, அது போதும் மாமா. நீங்க தேவலாம எதையும் போட்டு குழப்பிக்காதே மாமா, எதுவும் தெரியாம இருந்ததுக்கு இப்ப ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. சின்ன மாமா நம்ம கிட்ட சீக்கிரம் வந்துருவாரு, அதுக்கு நான் பொறுப்பு மாமா, நீங்க வருத்தப்படாதே மாமா. பூசாரி கூட தொட்டி திருவிழாவுக்கு கண்டிப்பா வருவான்னு நம்பிக்கையோட சொன்னாரு. அப்புறம் என்ன மாமா, நம்பிக்கையோட இருங்க. நான் நம்ம ஊர் தொட்டில் திருவிழாவுக்கு வரும்போது சின்ன மாமாவும் நம்ம கூட இருப்பாரு பாருங்க. நீ சொல்லும் போது எனக்கு இன்னும் நம்பிக்கை கூடுதாத்தா. சரியாதா, நீ உடம்பு பத்திரமா பாத்துக்க, மாலினியும் பாத்துக்க. நான் பாத்துக்கிறேன் மாமா. சரிதா, நான் வச்சிடறேன்.
சரிங்க மாமா. என்னத்தா முருகன் தானே? ஆமா பாத்தா, சின்ன மாமா இல்ல மாமாவோட தம்பி ஐயப்பன் மாமா. அவன் சின்ன வயசுலயே ஊரை விட்டு ஓடி போனவன். அவருதான். அவர் இன்னைக்கு குடும்பத்தோட நம்ம ஊர் கோயிலுக்கு போயிருக்காரு, ஆனா வீட்டுக்கு வரலையா. எங்க இருக்காரு என்ன ஏதுண்டு விவரம் கூட சொல்லாம வந்துட்டு போயிருக்காராம். ஐயோ, அவன் இன்னும் பழசியே நினைச்சுக்கிட்டு இருக்கான் போல. அதான் பாத்தா மாமாவும் சொல்லி வருத்தப்பட்டாரு. பூசாரி கிட்ட தொட்டில் திருவிழாவுக்கு வரதா சொல்லிருக்காராம். பாக்கலாம் வராரா இல்லையான்னு. அப்படியே வரலனாலும் இப்ப இருக்கிற டெக்னாலஜில அவரை கண்டுபிடிக்கிறது ஒன்னும் அவ்வளவு பெரிய கஷ்டமான காரியம் இல்ல. கண்டுபிடிச்சிடலாம். அது செய்யிதா. முருகன் தம்பியோட ஒரே கவலை அவன் தான். அம்மா, யாரம்மா கண்டுபிடிக்கணும்? உன் சின்ன தாத்தாவடா, முருகன் தாத்தாவோட தம்பி. முருகன் தாத்தாக்கு தம்பியெல்லாம் இருக்காங்களா? இருக்காங்க. சீக்கிரமே நம்ம கூட வந்து சேர போறாங்க. சுந்தரி, எனக்கு கண்ணை இருட்டிக்கிட்டு வருது, நான் போய் படுக்கறேன். ஆத்தாள பொண்ணு அரட்டி அடிக்காம வந்து படுங்க. குடிச்சிட்டியா? பாட்டி போதும். சரி குடு. அப்படியே இருக்கே, நாம தூங்கலாமா? அம்மா, ரெண்டு தாத்தா சேர்ந்து அம்மா வீட்டுக்கு வருவாங்களாமா? கண்டிப்பா வருவாங்க. ஹை ஜாலி.